ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி பீட்டர் பெர்சிவல். இவர் பிறந்தது 24/7/1803, மறைந்தது 11/7/1882. நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இலங்கை மற்றும் இந்தியா. இந்தியாவிற்கு சமய பணிகள் செய்ய வந்த திருத்தொண்டர்களில் பலர் தமிழன் மீதான தீராத பற்று கொண்டிருந்தனர். மொழிபெயர்ப்பு துறையிலும் இலக்கிய துறையிலும் மாபெரும் மகத்தான பணிகளை அவர்கள் செய்துள்ளனர். தமிழை தலை நிமிர செய்த பெருமை கிறிஸ்தவ திருத்தொண்டர்களை சாரும். இதனை வரலாற்று சான்றுகள் நிரூபிக்கின்றன. பீட்டர் பெர்சிவல் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார். முதலில் 1826 இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு வந்த இவர் 3 ஆண்டுகளில் தமிழ் மொழியை கற்றார். அந்நாட்களில் பிற நாட்டு சமய குழுவுக்கு இலங்கையே இந்தியாவின் நுழைவாயிலாக இருந்தது. மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்த இவர் இலங்கை யாழ்ப்பாணத்து சபைகளின் தலைவராக பொறுப்பேற்றவர். 4 ஆண்டுகள் இலங்கையில் பணியாற்றிய பிறகு 1829 இந்தியாவில் உள்ள பெங்கால் பகுதிக்கு வந்து 1832 வரை அங்கு பணியாற்றினார். வங்காள மொழியையும் கற்றுத் தேர்ந்தார். மீண்டும் இலங்கை சென்ற இவர் இலங்கை வேதாகம சங்கத்தின் பொது மொழிபெயர்ப்பு குழுவின் தலைவராகவும் செயல்பட்டார். சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய இவர் 1870 அப்பொறுப்பில் இருந்து விலகி தமிழ் பழமொழிகளை தொகுப்பதில் முழு நேரத்தையும் செலவிட்டார். 15,000+ பழமொழிகளை இவர் சேகரித்தார். அயல் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும் பகுதியை செலவு செய்து இந்த பழமொழியை உருவாக்கி இருப்பதாகவும், எல்லா அயல் நாட்டவரை போலவும் தாம் எண்ணாமல் செயல்முறைக்கு எது உதவும் என்று நினைத்து இத்தொகுப்பை செய்ததாலும் இது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவதாக உள்ளது என்று பெர்சிவல் குறிப்பிட்டார். இவர் மொழிபெயர்த்த வேதாகமம் யாழ்ப்பாண தமிழ் மொழியில் காணப்பட்டதாலும், அது இந்திய தமிழ் இலக்கண முறைக்கு இணையாகாததாலும் இன்று அவை நடைமுறையில் இல்லை. எனினும் இவர் செய்த சமய பணிகளும் சமுதாய பணிகளும் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்தன. அன்பரே, புதிய காரியங்கள் செயல்படுத்துவதில் உங்களின் முயற்சி என்ன? ஆண்டவரே, வேதாகமத்தின் ரகசியங்களை பிறருக்கு எடுத்து சொல்லும் நற்சாட்சியாக என்னை பயன்படுத்தும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.